இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்கூர் பூமா எக்ஸ்பிரஸ் அண்ட் பிரீவ்ஸ் உடன் வழங்குவோம் லெவிஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ரொம்பவும் முக்கியமான ஒரு நபர் தான் இணைஞ்சிருக்காங்க. இந்த மௌனம் தான் எத்தனை கச்சிதமாய் பொருந்துகிறது எல்லா நேரங்களிலும், முக்கியமாக விழித்திருக்கும் பொழுது. ரொம்ப அருமையான ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதிய தமிழின் மிக முக்கியமான கவிஞர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா, பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை, தமிழின் ஆகச்சிறந்த கவிஞர்களுள் ஒருவர், சமூகத்தின் பல முக்கியமான பிரச்சனைகளுக்கு அழுத்தமாக குரல் கொடுக்கும் போராளி, சமூக நல வாரியத்தின் தலைமை பொறுப்பு வகித்த அரசியல் பிரமுகர், நல்ல பேச்சாளர், இது எல்லாத்தையும் தாண்டி அற்புதமான மனுஷி. இவங்க கவிதைகள்ல அழகியல் சார்ந்த வார்த்தைகள் கூட அழுத்தமான உணர்வுகளை பிரதிபலிக்கிறதா இருக்கும். நுணுக்கமான சொல்லாடல், எளியவர்களுக்கும் புரியும் விதத்துல அபாரமான உவமைகள், மீண்டும் மீண்டும் வாசிக்க தூண்டும் தூண்டில் போடும் நடை, ஒவ்வொரு கவிதையையும் தனித்துவ உணர்வுகளால் செதுக்கும் அற்புத கவிதாயினி திருமதி ராஜாதி சல்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. சூப்பர் மேம். ஸோ துவரங்குறிச்சி அப்படின்ற ஒரு சிறிய ஊரில் பிறந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை பெற்றிருக்கீங்க. ஸோ 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கும்போது அதோடைய தொடக்கம் ஆரம்ப புள்ளி அப்படின்றது வந்து கண்டிப்பாக கடினமாக தான் இருந்திருக்கும். ஸோ ரொஹியா பேகம் ராஜாதி சல்மாவா உருவான கதையை சொல்லுங்கள் எங்களுக்கு. ஒரு சின்ன கிராமம்தான். பொதுவாக கிராமப்புறங்களில் எல்லாமே அழுத்தமாக தான் இருக்கும் நம்முடைய பெண்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது. அது எந்த சமூகத்திலும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். பெண்கள் வெளியில் போகிறதுக்கு அல்லது கல்வி கற்றுக்கொள்வதற்கோ அல்லது வேலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு போராட்டத்தோடு தான் அவங்க அந்த முயற்சியை துவங்கணும். இன்றைக்கி அந்த போராட்டத்தில் ஓரளவுக்கு பெண்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அந்த காலகட்டத்தில் கல்வி கற்பதற்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் 8th அல்லது 9th ஸ்கூலில் போகாமல் நிறுத்திடுவாங்க. அப்போ எனக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. எனக்கு வேறு சாய்ஸஸ் கிடையாது. நான் இனிமேல் வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் இருந்துட்டு என்னோடய ஃப்யூச்சர் என்ன, என்னோட ஹஸ்பண்டா, என்னோடய கல்யாணம், என்னோட லைஃப் அப்படி தான் அமைய போகுது அப்படின்றத எல்லா பெண்களையும் போல் நானும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை யதார்த்தம் அதுதான். நான் எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே வாசிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருந்தேன். இயல்பாக இருந்த அந்த வாசிப்பு அனுபவம், அப்புறம் லைப்ரரியில் கிடைத்த புத்தகங்கள், புத்தகங்கள் வாசித்ததன் வழியாக கிடைத்த சிந்தனை மாற்றம், குறிப்பாக அந்த சமயத்தில் கிடைச்ச புத்தகங்கள்லாம் பெரியாருடைய, தந்தை பெரியாருடைய சிந்தனைகள், அப்புறம் ரஷ்ய லிட்ரேச்சர், கம்யூனிசம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். கிடைக்கிற புத்தகங்கள் வாசிக்கிறேன். வாசிக்கிறப்ப தான் ஒரு சிந்தனை மாற்றம் உருவாகுது. என்னோட இலக்கு திருமண வாழ்க்கை அதோடு இல்லை, அது மட்டும்தான் பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுது. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ஏன்னா பெண்ணுக்கான அடையாளம் தொடர்ந்து இதுதான் அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அப்படி தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் ஒரு பெண்ணை உருவாக்குறாங்க, வளர்க்குறாங்க, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து நான் என்னை விடுவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளத்தை நான் தேடி அடையணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு பெரிய அப்பா பொலிட்டீஷியன் கிடையாது, அப்பா ஒரு ரைட்டர் கிடையாது. நானே என்னை உருவாக்கிக்கிற ஆரம்பித்தேன். அப்புறம் என்னுடைய சிந்தனை மாற்றம், பெண்களுக்கு வந்து எல்லாமே செய்ய முடியும். மற்றவங்க சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் பெண் அப்படின்னு இல்லை, சமைக்கிறது மட்டும்தான் அவளுடைய வேலை கிடையாது, எல்லாமே பெண்களாலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். கவிதைகளை எழுதி சின்ன சின்ன பத்திரிகைகளுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அனுப்பினேன். அது ஓரளவுக்கு வாசகர்களால் ரிசீவ் பண்ணப்பட்டது. நிறைய பேர் லெட்டர்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் என்னோடய பேரை சல்மான் மாற்றி வச்சுட்டு எழுத ஆரம்பித்தேன். எழுதிட்டு மேகசினுக்கு அனுப்புவேன். அப்புறம் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிது. எல்லாருக்குமே அந்த கவிதைகள் ரொம்ப புது குரலாக இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடைக்க ஆரம்பிச்சது. என்னுடைய புத்தகம் பப்ளிஷ் ஆச்சு. அப்படி தான் நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு போராட்ட முயற்சி தான். இது பெரிய அளவுக்கு போராட்டம் எனக்குள்ளே இருந்தது. சும்மா 4 வார்த்தையில் சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் இல்லை. அதுக்கான ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கான எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நிச்சயமா போராடனா நிச்சயம் எதுவும் கிடைக்காது.
கண்டிப்பா மேம். பொதுவாகவே பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பருவ காலம் அப்படின்னும் போது கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுவும் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்களோட பள்ளி பருவம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது, பள்ளிக்கூடமுக்கு வந்து போகல அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைம்ல அப்போதான் நீங்க கவிதைகள் அதிகமா எழுத ஆரம்பிச்சிங்க இல்லையா, அப்போ உங்க கவிதையோட கருன்னு பார்த்தா அது என்னவா இருந்துச்சு? நான் வந்து இதுதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு யோசனையும் எனக்கு இல்லை, ஏன்னா இதுதான் அப்படின்னு. ஆனால் என்னை பாதித்த விஷயங்கள் தான் கவிதையாக மாறுது. இதெல்லாம் வந்து எனக்கு விமர்சனம் இந்த சமூகத்தின் மீதோ அல்லது மற்ற பெண்களுடைய வாழ்க்கை குறித்தோ எனக்குள்ள தோன்றக்கூடிய கருத்துக்கள், சிந்தனைகள், இதெல்லாம் ஒரு விமர்சனப்பூர்வமான கவிதை மொழியாக வந்து எனக்குள்ள உருவாகுது. அப்போது நிறைய விஷயங்கள் அப்போ வந்து பெண் விடுதலை சார்ந்து பெண்ணிய கவிதைகளாக தான் எழுத ஆரம்பித்தேன். ஏன் ஆணுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெண்ணுக்கு பெரிய போராட்டத்தோடு கிடைக்குது, ரெண்டு பேரும் ஈக்குவல்னு தானே நம்ம வந்து பெரியாரெலாம் சொல்கிறாரு. அப்புறம் அது உண்மை தானே, சயின்டிஃபிக்காக வந்து பெரிய அளவுக்கு ஆண் பெண்ணுக்கு என்ன எல்லாமே செய்ய முடியுமே பெண்ணால், இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ ஏன் இதை தான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ஏன் இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க மற்ற பெண்கள், அவங்களுக்கு ஏன் இந்த எதிர்ப்புணர்வு வரலை, அப்போ இதுக்கு யார் பின்னால் காரணமாக இருக்கா, இந்த சமூகத்தை வந்து நம்ம அடையாளம் காட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு எனக்குள்ளே இருந்த கோபம், எனக்குள்ளே இருந்த விமர்சனம், என்னுடைய சிந்தனை மாற்றம் எல்லாம் சேர்ந்து கவிதைகளாக உருமாறுது. அந்த கவிதைகள் இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப என்னுடைய அனுபவத்திலேருந்து பல விஷயங்கள் வருது. நான் பார்த்த சந்தித்த பெண்களுடைய அனுபவங்கள்லேருந்து அந்த விஷயங்கள் பதிவாகுது. அப்போ அது ரொம்ப யதார்த்தமாகவும் இதுவரைக்கும் பேசப்படாத அளவுக்கு ஒரு ஆழமான கருத்துக்களையும் என்னுடைய கவிதைக்குள்ளே சொல்ல முடிஞ்சுது, சொன்னேன். அதுதான் என்னுடைய கவிதைகளுடைய கலனாக இருந்தது, களமாக இருந்தது. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஸோ எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதிய ஏதாவது ஒரு உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான கவிதை ஞாபகம் இருக்கா மேம்? நிறைய கவிதைகள், ஒரு சின்ன கவிதை எனக்கு நான் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு கவிதை என்னென்னா, இன்றைக்கு இல்லை எனில் நாளை, நாளைக்கு இல்லை எனில் இன்னும் ஒரு நாள், இப்படித்தான் தெரியும் இந்த வாழ்வை நினைவு தெரிந்த நாள் முதலாய். அந்த கவிதை எனக்கு சின்ன கவிதை தான், பட் எனக்கு இந்த பெண்ணு வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு மாற்ற வாழ்க்கையில் உருவாகுன்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்றது இருக்குல்ல, அப்படிதான் அந்த வாழ்க்கையை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க பெண்களுக்கு. அதை நான் என்னுடைய கவிதையில் ஒன்று எழுதியிருக்கேன். சூப்பர் மேம். ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்களா மேம், உங்களுடைய எழுத்து பயணத்தில் வந்து திரு சுந்தர் ராமசாமி அந்த மாதிரியான எழுத்தால் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய பல ஆளுமைகளுடைய வழிகாட்டுதல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுடைய எழுத்துக்களில் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக, ஒரு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து லிட்டில் மேகசின்ஸுக்கு வந்து கவிதை எழுதி அனுப்புகிறோம், அந்த கவிதை வந்து எப்படி இருக்குது, அதை யாரோ போகிறவங்க வர்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு உத்வேகம் வராது. நம்ம ரொம்ப நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாரோ சொல்லிட்டு போகிறப்போ அதுக்கு அந்த பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் கிடைக்காது. ஆனால் என்னுடைய ஆரம்பகால கவிதைகள், ஒரு 16-17 வயசில் எழுதின கவிதைகள், சுட்டுமொழி சுடரியன் அப்படின்ற ஒரு திருச்சியில் வந்து பெண்கள் மட்டுமே ஆசிரியர்களாக இருந்தாங்க, 5 பெண்கள் அதில் ஆசிரியர் குழுவில், அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணப்போ சென்னையிலேருந்து மிகப்பெரிய பெரியாரிஸ்ட்டு எல்லா விதமான தத்துவ சிந்தனைகளையும் உள்ளடக்கிய ஒரு தலைவர், ஒரு முக்கியமான ரைட்டர் வந்து எஸ்வி ராஜதுரை, அவங்களும் வாக்கீதா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய புத்தகங்கள் பெரியாரை பற்றி எழுதியிருக்காங்க, மார்க்சியம் பற்றி எழுதியிருக்காங்க, கிராம்சி பற்றி எழுதியிருக்காங்க. ரொம்ப பெரிய நான் மதிக்கக்கூடிய ரெண்டு ஆளுமைகள். அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு கடிதங்கள் வருது. அதுதான் என்னை வந்து முதல்ல வந்து கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாசகர்கள் ஒப்பீனியன் அப்படிங்கிறது, மற்றவங்கள விட இவங்களுடைய ஒப்பீனியன், என்னவோ புதுசாக நீ எழுதுகிற, இது வந்து இந்த மொழியும் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது தமிழுக்கு, நிச்சயமாக அவனுடைய கவிதைகள் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படும், நீ தொடர்ந்து எழுது, வீட்டில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நீ சமாளிச்சுக்கோ, நாங்கள்லாம் அவங்க பின்னாடி இருக்கோம் அப்படின்னு அவங்க இன்லைன் லெட்டரில் எனக்கு எழுதுகிறாங்க, வந்து என்னோடய அட்ரெஸ்ஸை வந்து மேகசீனில் வாங்கி. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சரி, நான் எழுதுறது நல்லாயிருக்கு, உண்மையிலேயே நான் நல்ல விஷயத்த நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடெண்ட்டாக நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் மேகசின் வந்து
சுட்டு முழிச்சுடருக்கு அடுத்து அப்போ சிற்று சிற்றுதல்கள் அதிகம் இல்லை. காலச்சுவடு தான் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தது. இலக்கிய பத்திரிகை அப்படின்னா அப்போ காலச்சுவடு பெரிய முக்கியமான ஒரு பத்திரிகை. தீவிர இலக்கியவாதிகள் அத்தனை பேரும் அதில் தான் எழுதிட்டு இருப்பாங்க. சுந்தர ராமசாமியுடைய பத்திரிகை அது. அவர் அப்புறம் அவங்க மேகசீனில் கவிதைகள் முதல்ல வந்து ஒரு 5-6 கவிதைகள், மிகப்பெரிய கவிதைகள் எல்லாமே அங்கே பப்ளிஷ் ஆகுது. ஒரு 6-7 பக்கம் அந்த கவிதைகள் வந்ததும் அவர்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருது. ஓகே, இது ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த அவர் அதான் சொல்கிறாரு, இந்த மொழியும் இந்த சுட்டும் விதமும் பெண்ணுடைய உணர்வுகளை பதிவு செய்கிற விஷயங்களும் ரொம்ப ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்குது. தமிழுக்கு இந்தது வந்து ரொம்ப தேவையான ஒரு மொழி தான், இதை வந்து நீ தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது. ஏன்னா அப்போது இன்றைக்கு மாதிரி பப்ளிஷிங் ஹவுசஸ்லாம் அப்போ அதிகம் கிடையாது. ஸோ அவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போது வந்தாச்சு. அப்போ வந்து குறிப்பிட்ட சில பதிப்பகங்கள் தான் இருந்தது. அது காலச்சோடில் பப்ளிஷ் ஆகிறது வந்து ரொம்ப கௌரவமான ஒன்றுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ அவங்களே அந்த பதிப்பகத்திலே எனக்கு புத்தகமும் போட்டு கொடுக்குறாங்க. அப்போனா சல்மான் பேரை நான் முதல் முறையாக பெண் எம் வச்சுக்கிட்டேன். பெண் நேமில் தான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்தது. அந்த புத்தகத்துக்கு எனக்கு தெரிஞ்ச 30-40 ரிவ்யூஸ் வந்து 38 ரிவ்யூஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு. அதுக்கப்புறம் நிறைய பெண் கவிஞர்கள் அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டை உருவாக்குச்சு. அண்ட் மேம், நிறைய எழுத்தாளர்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவாகவே நம்ம சமூகத்தில் எழுத்தாளர் அப்படின்னா அது ஆண்கள் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இருக்குது. உங்களை அறிமுகம் படுத்தும் போது பெண் எழுத்தாளர் அப்படின்னு அடையாளப்படுத்தி சொல்கிறாங்க. இந்த அடையாளத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து பெண்களுக்கு வந்து பெரிய கிடைக்கிறது ரொம்ப குறைவு தான். ஏன்னா அதாவது அவங்களுடைய எழுத்துக்களை வந்து நீங்கள் குறுகிய இடத்துக்குள்ளே இருக்கீங்க. பெரிய அளவுக்கு நீங்கள் பெண்கள் வந்து எலாபரேட்டாக பல விஷயங்களை எழுதுறதில்லை. உங்களுடைய அனுபவங்களை மட்டுமே திரும்ப திரும்ப எழுதுறீங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தோன்னா என்னுடைய அனுபவத்தை ஒரு பெண் தன்னுடைய அனுபவத்தை அவளால் மட்டும்தான் எழுத முடியும். தொடர்ச்சியாக நம்ம எப்படி இலக்கியங்கள் வந்திருக்குன்னா பெண்ணுடைய அனுபவங்களையோ பெண்ணுடைய உணர்வுகளையோ பெண்ணுடைய பாலியல் சார்ந்த விஷயங்களையோ ஆண் எழுதுறது தான் பல காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணே எழுதும் பொழுது அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதை நீ ஏன் இப்படியெல்லாம் எழுதுற அப்படின்னு சொல்லி. அப்போது பெண் எழுத வேண்டிய விஷயங்களை பெண் தான் எழுத முடியும், எழுதணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு மாதவிடாய் சம்பந்தமான வழியையோ அல்லது பிரசவம் சார்ந்த ஒரு வழியையோ வேதனையோ ஆண் எழுதுறதுக்கும் பெண் உணர்ந்து எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் உண்மை, ஒரு உண்மைத்தன்மையோடும் இருக்கும். அப்போ பெண் எழுத்துன்றது நிச்சயமாக இருக்குது, அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. பெண் மட்டும்தான் அவளுடைய அனுபவங்களை பதிவு செய்ய முடியும். அண்ணா, ஒரு மாலையும் இன்னொரு மாலையும், பச்சை தேவதை, இந்த ரெண்டுமே வந்து எல்லாராலையும் ரொம்ப கவனிக்கப்பட்ட, பல மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட, விருதுகள் பெற்ற கவிதை தொகுப்புகளாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜோனில் இருப்பீங்களா? ஒரு கவிதைன்றது ஒரு அனுபவம் அல்லது ஒரு உணர்வு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த அளவுக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஏதேனும் ஒரு உணர்வை வந்து ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது வெளியே வரும். அதுக்கான இந்த டைமில் போய் நான் ஒரு ரூமில் போட்டு உட்காந்துட்டேன், சேர் போட்டு உட்காந்துட்டேன்னா எனக்கு ஒரு கவிதை எழுதிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கவிதை அப்படி வராது. எந்த ஒரு தருணத்தில் அந்த கவிதை வெளியில் வருமோ அந்த சந்தர்ப்பத்தில் அது எந்த இடத்துல இருந்தாலும் உடனே நான் எழுதி நோட்டில் அதில் ஏதோ ஒன்று கையில் இருக்கிறதில் நோட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் அது ஒரே ஒரு முறையில் எழுதி முடிக்கிறதா இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கு அதுக்குள்ளே நிறைய வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் என்னவோ, அது என்னுடைய நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை முழுமையாக அதில் சொல்லிட்டேனா அப்படின்ற நிறைவு வர்ற வரைக்கும் அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது ஏன்னா கவிதைன்றது சத்தம் அப்படின்றத விட அது ஒரு மௌனம். பெரிய வார்த்தைகளை போட்டு அதை அடுக்கி வார்த்தைகளால் ஆன ஒரு விஷயமா அது இல்லாமல் ஒரு வாசகன்
ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மௌனத்தை அதுக்குள்ளே நம்ம உருவாக்கணும் கவிதைக்குள்ளே. அதுதான் கவிதையினுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மேம். அதே மாதிரி உங்களோட மோஸ்ட் ஆஃப் த கவிதை வந்து தனிமை, கழிவீரக்கம், அனுதாபம் இதை பற்றியே ரொம்ப வெளிப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, இந்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை சூழல், நான் ரொம்ப தனிமையாக தான் இருந்திருக்கேன், எனக்கு நண்பர்களே கிடையாது. நட்பு உருவாகிற காலகட்டம் வந்து ஒரு கல்லூரியோ பள்ளிக்கூடத்தில் தான், அது ரெண்டுமே இல்லை. அந்த வாய்ப்புகள் இல்லாதப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருந்தப்போ நானாக தனக்குள்ளே தனிமையில் தான் நான் எல்லா விஷயங்களையும், நான் கனவுகளை நான் எனக்குள்ளே தான் ஷேர் பண்ணிக்க முடியும், என்னுடைய உணர்வுகளை நான் வந்து எழுத முடியும், அவ்வளோதான். தனிமை எனக்கு பெரிய வாழ்க்கை முழுக்க கூட இருந்திருக்கு. பல சந்தர்ப்பங்களில் அந்த தனிமையை வந்து நான் ரசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு எழுத்தாளர் வந்து சத்தத்துக்குள்ளே இருக்கவும் கஷ்டம் கண்டிப்பாக. அதனால் தனிமை தான் என்னுடைய கவிதைகளில் அடிநாதமாக இருந்திருக்கு. என்னுடைய நிறைய கவிதைகள் தனிமை சார்ந்து, என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் சார்ந்து அப்படி தான் உருவாக்கியிருக்கேன். கழிவிறக்கமும் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் பண்ண முடியும், எல்லாரும் ஓடிட்டுருப்பாங்க, எல்லோரும் படிக்க போகிறாங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, யாராரோ என்னென்னோ வேலையை பார்க்குறாங்க. ஆனால் நான் எதுவுமே பண்ண முடியாது, நான் சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கணும், எனக்கு யாரும் என்னை பொருட்படுத்தலை, எனக்குன்னு ஒரு நானும் ஒரு மனுஷி தானே, எனக்கே இந்த வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கழிவுறக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த முதல் இரண்டு கவிதை தொகுப்புலையும் அந்த விஷயங்கள் நிறைய, அது ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், கூடுதேடி செல்லும் பறவை கூட்டம் என்னுடைய தோட்டத்து மரத்தை விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பறவை கூட்டம் வந்து அதை தவிர்த்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அப்போ எனக்கு கிடைக்காத வாய்ப்புகள், எனக்கு ஒரு கழிவிறக்கத்தை எனக்குள்ளே உருவாக்கின ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தது, அதெல்லாம் கவிதைக்குள்ளே வந்தது. அடுத்து வந்த சமீபத்தில் கவிதை தொகுதியில் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அண்ட் மேம், அதே மாதிரி வந்து உங்களை ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு பர்சன் ஒரு ஆளுமை அப்படின்னா வந்து பெரியார் அவர்கள். நீங்கள் நிறைய இடத்துல பெரியாரை வந்து குறிப்பிட்டிருக்கும் போது வந்து ஒரு உண்மையான பெண்ணுரிமை போராளியாக வந்து ஒரு ஆண் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கீங்க. ஸோ பெரியாரும் அவருடைய கருத்துக்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் பற்றி சொல்லுங்கள். பெரியாரை பற்றி ஒரு நன்றியோடு தான் நான், நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் மிகப்பெரிய நன்றி கடன் அவருக்கு பட்டிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனை மாறும் பொழுது தான் நம்ம யாருன்றது முடிவாகும். அது வரைக்கும் நம்ம யாருன்றத எந்த, ஏன்னா எனக்குள்ளே இருக்க சிந்தனை, எனக்கு மோசமான மூட நம்பிக்கை இருக்கலாம், அது என்னை வந்து இன்னும் சிதைச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம், எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுமையை வந்து அது ஹர்ட் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கலாம், மூடநம்பிக்கையோ அல்லது எவ்வளவோ மோசமான விஷயங்கள் பெரியாருடைய கருத்துக்கள் வழியாக தான் எனக்கு வந்து சேர்ந்தது. இப்போ படித்தப்போ அவர் பெண்ணியன் அடிமையானாலும் அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்போ தான் எனக்கு, ஆமாம் இல்லை நான் மட்டும் என்ன குறைச்சல், ஒரு ஆணுக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படுது, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் இல்லையா. அப்போ வந்து இதெல்லாம் மூடப்பழக்கம், இதெல்லாம் ஏன் பண்ணுற, ஆணுக்கு எல்லாம் பண்ண முடிகிற மாதிரி உனக்கு பண்ண முடியும், இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லி சொல்லி தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை மாறுது. அப்போ நமக்கு யாரெல்லாம் சிந்தனை மாற்றம் நமக்குள்ளே உள்வாங்கி உருவாகுதோ, நம்ம சிந்தனை எப்போ மாற துவங்குதோ, அப்போ நம்ம வேற ஒரு ஆளாக பரிணாமம் பண்ணுறோம். அப்படி தான் அவர் என்னை மாற்றினார். இந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்தில் தன்னுடைய வாழ்நாளை முழுக்க நோயுற்ற காலத்தில் கூட எந்த பதவியும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பணம் வேணாம், என்னன்ற எவ்வளோ பணத்தோடு அவர் இருந்தவர், சொகுசான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் ஒரு சமூகத்திற்காக, சமூக விடுதலைக்காக, பெண் விடுதலைக்காக, பெண்ணுரிமைக்காக ஒரு மனுஷன் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு, பேசிக்கிட்டே இருந்திருக்காரு, எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்றப்போ அவரை பார்த்து வியக்காமல் இருக்க யாராலும் முடியாது. அவர் தான் நம்முடைய பெரிய ஐக்கான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய ஐக்கான் அப்படின்னா அவர் தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஓகே மேம். ஆர்த்தி, சல்மா மேம் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கவிதைகளில் எல்லாராலையும் பேசப்பட்ட கவிதைகளில் ஒன்று வந்து தனிமை. ஸோ ஒரு பெண்ணின் தனிமை உணர்வுகளை பிரதிபலிக்கும் அந்த அழகான கவிதையை வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஒற்றை மரத்தின் நிழலையும் என்னோடு அழைத்து போக நினைக்கிறேன். எப்போதும் யாராலும் விரும்ப இயலாத கள்ளிச் செடிகள் மட்டும்தான் நம் வாழ்க்கை முழுவதற்குமான மலர் செண்டுகளாய் அனுப்பப்படுகின்றன.
ரொம்பவே அருமையான ஒரு கவிதை. கண்டிப்பா மேம், பெரியார் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரியாருக்கு அடுத்ததான் உங்களுக்கு பிடித்த தலைவர் அப்படின்னா அது நம்ம கலைஞர் அவர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட உங்களுக்கு உண்டான நினைவுகள் பத்தி சொல்லுங்க. உங்க கவிதை ஏதாவது படிச்சு அவர் விமர்சிச்சிருப்பாருல, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். கண்டிப்பா கலைஞர் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே உங்க முகத்துல வந்து ஒரு சிரிப்பு. தந்தை பெரியாரை நான் பார்க்கல, அண்ணாவை பார்க்கல, ஆனா கலைஞரை நான் பார்த்திருக்கேன். வாவ், அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. அவரெல்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்ந்த காலத்தில் அவரை பார்த்துட்டோம், ஆனால் எனக்கு அந்த சந்திப்பதற்கான வாய்ப்பு, அது வந்து குறிப்பாக அவர் எழுத்தாளர்கள் மீது அவர் வைத்திருந்த ஒரு மரியாதை, அதை வந்து யாராலையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்புறம் இந்த சமூக மாற்றத்திற்காக அவர் எடுத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு போராளி அவர். தந்தை பெரியார் எப்படி ஒரு போராளியாக இருந்தாரோ, அது அவர் கனவு கண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக கடுமையாக போராடி கடைசி போராளியாகவே இருந்து அந்த சமூக மாற்றத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர்னா அவர் தான். அவரோட எத்தனையோ அனுபவங்கள் பார்த்துட்டு வந்தாவே எங்களுக்கு போதும். பார்க்குறப்பவே ஒரு நேருக்கு நேராக நம்ம அவர்கிட்ட ரெண்டு வாரத்தை நம்ம பேசினாவே போதும், எவ்வளவோ வந்து ஒரு நம்ம கூட ஒரு ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு இதை உருவா இமோஷனலான ஒரு இதை விஷயத்தை உருவாக்கிடுவார். வந்து பல ஒரு முறை என்னுடைய பிறந்த நாளுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். நிறைய என்னுடைய புத்தகங்கள்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். பாகிஸ்தானுக்கு நான் பஞ்சாயத்து தலைவி, சிறந்த பஞ்சாயத்து தலைவி அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகி 2004 5 நினைக்கிறேன் நான் வந்து இதுக்கு போயிருக்கேன். பாகிஸ்தானுக்கு ஒரு 20 பயணம் இந்திய அரசாங்கத்தினால போயிருந்தேன். போயிட்டு வந்து தலைவரை போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிட்டு வந்து அதை எழுதுறேன், அந்த அனுபவத்தை. அங்கே எப்படி மக்கள் வந்து எங்களை செலிப்ரேட் பண்ணாங்க, இந்தியா பாகிஸ்தான் உறவுன்றது உண்மையிலே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இது அரசியலாக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன, இதெல்லாம் பற்றி நான் எழுதினேன். அதெல்லாம் வாசிச்சுட்டு பார்க்குறப்போ நான் வாசிக்கிறேன், முரசொலி நான் ஏதாவது கற்றெழுதுனா நான் வாசிக்கிறேன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்து அவங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, இவ்வளோ பெரிய தலைவர், இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை. அதை பார்த்துட்டு நான் அதை பார்த்தேன், எழுதி படித்தேன், நல்லா இருந்ததுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து யாரும் வெளிப்படையாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட மாட்டாங்க. அவர் இப்போவும் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அவர் தான். அண்ட் மேம், சல்மா ஆவணப்படம், அதாவது உங்களை பற்றின எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அது வந்து சர்வதேச அளவில் வந்து அங்கீகாரம் பெற்றது, அது உருவான கதையை பற்றி எங்களுக்காக சொல்லுங்களேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய நாவல் 2 கதை வந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. அப்போ அது பரவலாக நிறைய வாசிப்பு வெளிநாட்டவர்களும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்த அந்த கிம் லாங்கி நோட்டோ அப்படின்னு ஒரு இத்தாலி, பட் பிரிட்டிஷ் தான் அவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாவல் படிச்சுட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் என்னோடய லைஃப் ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு மெயில் போடுறாங்க, உங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சரி அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வர்றாங்க, அப்புறம் அவங்க ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு 3 வந்து அவங்க என் கூட ஸ்டே பண்ணாங்க ஒரு சென்னையில். அப்புறம் என் கூட ட்ராவல் பண்ணாங்க, நான் எங்கே போனாலும் கூட வருவாங்க, நிறைய கூடவே இருந்து அதை ஃபிலிம் பண்ணாங்க. அந்த படம் முழுக்க முழுக்க பெண், அதை வந்து எந்த சமூகம் அப்படின்னலாம் இல்லை, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அது வந்து எப்படி அந்த சமூகத்தில் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றா இருக்குது, அவளை வந்து எப்படி வந்து வழி நடத்துது, இந்த மாதிரியான இறுக்கமான ஒரு சூழல், இது எல்லாத்தையும் அதை உடைச்சிட்டு எப்படி அவங்க வழியில் வர்றா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் அந்த படம் வந்து 1.5 90 அந்த டாக்குமெண்ட்ரி. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த படம் முதல்ல சண்டன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அது வந்து சால்ட்லேக் சிட்டி கிட்ட பார்க் சிட்டின்ற ஒரு இடத்துல இருக்குது, அந்த அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அங்கே தான் ரிலீஸ் பண்ணாங்க, நானும் போயிருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியன்னா அந்த ஒவ்வொரு ஷோவும் வந்து ஸ்டாண்டிங் ஓவியேஷனோட தான் முடிஞ்சுது.
ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு அந்த படத்துக்கு கிடச்சிது. 100-150 நாடுகளுக்கு மேலாக அது பப்ளிக் போய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சு. கல்வி சார்ந்த நிறைய யூனிவர்சிட்டியில் அது படமாக வைக்கப்பட்டிருக்கு. நிறைய அவார்டு, 14 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பெண், அது வந்து ஒரு கல்லூரிகளில் அதை கொண்டு போய் காட்டும் பொழுது அது நிறைய பெண்கள் ஒரு இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு, வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஒரு இதுன்னு நினைக்கிறேன். மேம், எப்பவுமே வந்து ஒவ்வொரு கவிஞருக்குமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய எழுத்து மூலியமா, கவிதைகள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கும். அதுதான் வந்து பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ நீங்க உங்களுடைய கவிதைகள்ல நீங்க சொன்ன நினைச்ச எல்லா கருத்துக்களையுமே வந்து சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும், பெண்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே எழுதிட முடியும் அப்படிங்கறது வந்து இன்னும் சாத்தியமாகலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாதுகாப்பை வந்து சமூகம் தரணும். நீ எதை வேணாலும் எழுது, நாங்க பெரிய அளவுக்கு உன்னை விமர்சனம் பண்ண மாட்டோம், உன்னை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கான நம்பிக்கையை வந்து வாசகர்களும் சமூகமும் தரணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பெண்கள் ஏதாவது எழுதுனா விமர்சனங்கள் வரதான் செய்யுது. அப்போது எல்லாத்தையுமே தள்ளி போட்டுகிட்டே தான் இருக்கேன். நான் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் எழுதணும்னு நினைப்பேன். முன்னாடி இருந்த அந்த உத்வேகமோ அல்லது பெரிய ஒரு ஃபோர்ஸாக எழுதின தைரியமோ இப்போ என்கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னு நானே ஃபீல் பண்ணேன். என்னுடைய வாசகர்களும் சரி, சக எழுத்தாளர்கள் சொல்லி கேட்டு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான சிக்கல் தான். ஏன்னா சொசைட்டி எப்போவுமே பெண்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஆண்கள் எதை பண்ணாலும் கவனிக்க மாட்டாங்க. அது ஒரு இன்சிடெண்ட் மாதிரி தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க. பெண்கள் செய்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போது பெண்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே எழுதிட முடியாது. அதற்கான கேள்விகளையும் விமர்சனங்களையும் நம்ம எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கிட்டு தான் நம்ம எழுதணும். கண்டிப்பாக மேம், ஒரு சமூகம் கொடுக்குற அந்த ஒரு பாதுகாப்பு தான் நமக்கு எழுத தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அதே மாதிரி வந்து இப்போ நாவல்களில் சிறுகதைகளில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுடைய வாழ்வியலை வந்து எழுதிய எழுத்தாளர்கள் கூட ஒப்பிட்டு எப்பவுமே வந்து பேசுவாங்க. அதை பற்றி கூட நீங்கள் நிறைய தடவை வந்து பேசியிருக்கீங்க. ஸோ இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க மேம்? காதல் சார்ந்த சம்பந்தமாக ஒரு கவிதை எழுத கதை எழுதிட்டேன்னா இது உன்னுடைய காதலை நீங்கள் யாரு அப்படின்னு என்கிட்டே கேட்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். அப்போ பிறருடைய அனுபவங்களையும் நம்ம எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் இருக்குது. அது வந்து அப்போ எல்லா அனுபவங்களும் எனக்கே நேர்ந்துராது. சுந்தரராம சாமியார் தான் சொல்லுவார், அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் எனக்கே நடந்துராது. நான் ஒரு பிச்சைக்காரருடைய அனுபவம் எனக்கு கிடைக்காது. ஒரு டிரான்ஜெண்டருடைய அவங்களுடைய அனுபவங்கள் எதுவும் நமக்கு தெரியாது. அப்போ இதெல்லாமே இலக்கியத்தின் வழியாக நம்ம வாசித்து தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இலக்கியத்தினுடைய பணி அதுதான். அப்போ அவங்களுடைய வழியையும் அவங்களுடைய கஷ்டத்தையும் நம்ம வந்து அப்படி தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்காக நம்ம பேசுகிறதுக்கு தயாராகிறோம், அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம வந்து மற்றவர்களுடைய அனுபவங்களை நம்ம எழுத ஆரம்பிக்கும் பொழுது, நமக்கு கிடைத்த அனுபவங்களை எழுத ட்ரை பண்ணுறப்போ அது உன்னுடைய அனுபவமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறது, பெண்கள்கிட்ட கேட்குறது வந்து எப்போவுமே நடக்குது. அது ரொம்ப ஆண்கள்ட்ட அந்த மாதிரி கேட்குறதே இல்லை. அது அது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். அண்ட் மேம், அதே மாதிரி வந்து சமகால கவிதை போக்கில் உண்டாயிருக்கும் நவீன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை நினைக்கிறீங்க? இல்லை இன்னைக்கு அதான் இதுதான் எழுதணும் அப்படின்னு இப்போ எந்த கவிதைக்குள்ளே வந்து எந்த ஒரு வரையறையும் இருக்கிறது இல்லை. இதுதான் எழுதணும் அப்படின்னு யாரும் எந்த கவிதை வந்து எதையுமே இப்போது நவீன கவிதை வந்து யாருக்கும் எந்த ஒரு கட்டளையும் இடுறதில்லை. அப்போது வந்து நவீன கவிதைக்குள்ளே எதை வேணாலும் அனுபவங்களை பதிவு செய்ய முடியும், எந்த உணர்வுகளையும் பதிவு செய்ய முடியும். ரொம்ப யதார்த்தமான விஷயங்களை, அன்றாடம் சந்திக்கக்கூடிய விஷயங்களை, அன்றாடம் நம்ம தாண்டி செல்லக்கூடிய விஷயங்களை எதை வேணாலும் எழுத முடியும் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான மாற்றமாக நான் பார்க்குறேன். வந்து இதுதான் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாற்றையும் எழுதலாம். எல்லா விஷயங்களும் எழுதுறதுக்கான விஷயங்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதுதான் முகுந்த் நாகராஜன் அப்படின்னு அவருடைய கவிதைகள்லாம் எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை வந்து அழகான கவிதைகளாக மாற்றியிருக்கு. இசையுடைய கவிதைகளும் அப்படி தான். நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுப்பாங்க. அந்த கவிதை திடீர்னு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்காது. நம்ம நேற்று பார்த்து இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்க எப்போ கடந்து போகிற ஒரு விஷயத்தை ஒரு அழகான கவிதையாக மாற்றி அந்த அனுபவத்தை நமக்கு தருவதன் மூலியமாக அந்த உணர்வுகளையும் நமக்குள்ள கொண்டு வர்றது கடத்துறது, அதுதான் அந்த கவிதையுடைய வேலையாக இருக்கும். அதை நிச்சயமாக நிறைய பேர் இன்றைக்கி அந்த மாற்றத்தை வந்து கவிதைகளாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கை, உடல் சார்ந்த சிந்தனைகள், எவ்வளையோ விஷயங்களும் இன்றைக்கி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க.
கண்டிப்பாக மேம். அண்ட் இந்த தலைமுறை கவிஞர்கள் கவிதைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த கவிஞர்கள் அப்படின்னா அது யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? நிறைய பேர் இப்போ எழுதுறவங்க கவிதைகள் வந்து எனக்கு போகன் சங்கருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். இசையுடைய கவிதைகள் தீபு ஹரி, கன்றாதித்யன், நிறைய பேர், சங்கர ராமகிருஷ்ணன், ஏன்னா இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியும், சுகேதர் ராணி, அதனால் நிறைய பேர் ஒவ்வொரு விதமான கவிஞர்களுக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான முகுந்த் நாகராஜன் கவிதைகள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஒரு விதமான டோன் இருக்கும், அவங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமான அனுபவங்கள் பதிவாகியிருக்கும். கொஞ்சம் இசையுடைய கவிதைகள்லாம் ரொம்ப ஜாலியாக சில விஷயங்களை பதிவு செஞ்சுருப்பார். சேரன் வந்து ரொம்ப பிடித்த ஒரு கவிஞர். அவர் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ், இலங்கை தமிழ் போயட். அவருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அனார் இலங்கை கவிஞர், அது மாதிரி நிறைய கவிஞர்களுடைய கவிதைகள் வந்து சொல்ல முடியும். போகன் வந்து ரொம்ப பிடித்த ஒரு கவிஞர். சூப்பர் சூப்பர் மேம். அண்ட் மேம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய நாடுகளுக்கு நீங்கள் வந்து பயணம் செஞ்சிட்ருக்கீங்க, பல உலக நாடுகள்லாம் போயிட்டு அங்கே பேசிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த நாடுகளில் நீங்கள் போய் பேசினதில் மறக்க முடியாத அனுபவம்னா எது? ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கனடா பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கேன். அந்த குழந்தை திருமணத்துக்கு எதிராக ஒரு உரையை வந்து நிகழ்த்துறதுக்காக அழைச்சிருந்தாங்க, போய் இங்கே நிகழ்த்தியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலோட இன்விடேஷன் பேரில் நான் இதுக்கு போயிருக்கேன். நெதர்லாண்ட்ஸ் டென்ஹாக்னு ஒரு நகரம் இருக்குது, அங்கே ஒரு விமன் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசினேன். அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு, ஏன்னா யாரெல்லாம் வந்து உலகம் முழுக்க பெண் உரிமைகளுக்காக போராடுறாங்களோ, விமன் டிஃபெண்டர்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்தாங்க. அதில் நான் ஒரு ஆள். அந்த 10 ஆளுமைகளும் ஒரே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மேடையில் இருந்தோம். அவரவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்தோம். அது பல்வேறு விதமான பெண் போராளிகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. அது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். அது இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். சவுத் ஆப்ரிக்காவில் விமன் சேஞ்சிங் இந்தியா அப்படின்னு சொல்லி ஜோன்ஸ்பர்க்கில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அது இந்தியாவில் விமன் எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ். அதில் இந்தியாவிலேருந்து நான் செலக்ட் பண்ணி என்னை கூப்பிட்ருந்தாங்க. நான் போய் அங்கே போய் பேசினேன், எப்படி விமன் சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி. நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி இந்திய பெண்கள்கிட்ட வந்தாச்சு இல்லையா, அந்த விஷயங்கள் அங்கே பேசினேன். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. அண்ட் மேம், உங்களோட அடுத்த படைப்பாக நாங்கள் எதை வந்து எதிர்பார்க்கலாம், கவிதை தொகுப்பா இல்லை நாவலா? சமீபத்தில் தான் என்னுடைய கவிதை தொகுப்பும் கதை தொகுப்பும் சிறுகதை தொகுப்பும் வந்தது. இப்போ எனக்கு நாவல் முடிச்சிருக்கேன், சின்ன நாவல் தான், பட் எழுதி முடிச்சுட்டே கொஞ்சம் ஃபைனல் டிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக மேம், அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போ வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு. எஸ் மேம். அண்ட் மேம், உங்களுடைய கவிதைகள் மூலியமாக எங்ககிட்ட நிறைய பேசியிருக்கீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட நேரில் பேசினது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அழகான தருணங்கள்லாம் எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இப்போது உங்களுடைய வாசகர்களுக்காகவும் எங்களுடைய நேயர்களுக்காகவும் இதுவரைக்கும் நீங்கள் எங்கேயுமே வெளியிடாத ஒரு கவிதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? ரொம்ப முக்கியமான கவிதையாக நான் நினைக்கிறேன். அது அலமாரியில் அரைச்சுவற்றில் சுழலும் மின் விசிறியில் பட்டு தெரிக்கும் வௌவால், தொலை தூரத்திலிருந்து கடலின் நீளங்களையும் மலைகளின் கூட்டங்களையும் தாண்டி வரக்கூடிய பறவைகள் தொலைப்பதில்லை தம் வழியை. எளிமையான வார்த்தைகள்ல எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறல்ல மேம், ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல எல்லாருக்கும் புரியணும். நிச்சயமா, கவிதையை வந்து நம்ம நம்ம நிறைய கவிதையில் நீங்கள் வந்து லிரிக்கல் போயம்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள நான் என்னை பொறுத்த அளவுக்கு கவிதைக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு மௌனத்தை தான் நான் எப்போவுமே பதிவு செய்யணும்னு நினைப்பேன். அதை அது வந்து சின்ன சின்ன வார்த்தைகளாலே அதை கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து புரியாத வார்த்தைகளை கொண்டு வரணும் அப்படின்னோ, அல்லது கடினமான வார்த்தைகள் வழியாக தான் அதை சொல்ல முடியுமோ அப்படின்னா நான் நினச்சதில்லை. எளிய வார்த்தைகளாலேயே ஒரு அழகான கவிதையை உருவாக்கிட முடியும். கண்டிப்பாக மேம், சத்தம் போடுறது இல்லை கவிதை, மௌனத்தை பேசுறது அப்படின்னு சொல்லி புரிய வச்சுங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு லெவெஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இதே மாதிரி நாளைக்கு வணக்கம் தமிழால் உங்கள் எல்லாரையுமே நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் பபாய் ஃப்ரம் ஆர்த்தி சுபாஷ் அண்ட் அஸ்வத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ்பிரஸ் ரீவ்ஸுடன் வழங்குவோர் லெவெஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தை ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.